இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லயே ஒரு 40,000 சாலரி கிடைக்கிற மாதிரி ஒரு 87 வேகன்சி கொண்ட ஒரு சூப்பரான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து இன்ஜினியரிங் படிச்சவங்க, எம்பிஏ படிச்சவங்க, பிஜி டிகிரி படிச்சவங்க, பிஜில பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸும் இருக்கு, அதுல ஒரு சில கோர்ஸ் படிச்சவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஹியூஜ் வேகன்சி இருக்கு, மினிமம் 60% எடுத்தவங்க தான் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய டிகிரியில் நீங்கள் மினிமம் 60% மார்க் கண்டிப்பாக வந்து எடுத்துருக்கணும். இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஹச்ஆர் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. 6/11/2022 இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் டெக்னிக்கல் பிரான்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் பிரான்ச்சில் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸாம் மட்டும் தான் இருக்குது, இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு 28,000 சேலரி கொடுக்குறாங்க, செகண்ட் இயரில் 31,000 சேலரி கொடுக்குறாங்க, தேர்ட் இயரில் உங்களுக்கு 34,000 வந்து சேலரி கொடுக்குறாங்க. இந்த ஜாப் பொறுத்தவரை இந்த சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ஸ்டார்டிங்கில் சேலரி வந்து 40,000 வரை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் யார் யார் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பொறுத்தவரை யார் யாரெல்லாம் பேமெண்ட் கட்ட தேவையில்லை அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற இருக்கிற கேட்டகரி எல்லாருமே வந்து 500 ஆன்லைனில் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா, 10th மார்க் ஷீட் தேவைப்படுது, 12th மார்க் ஷீட் தேவைப்படுது, இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து இன்ஜினியரிங் மார்க் ஷீட் வந்து தேவைப்படுது, எம்பிஏ போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து உங்களுடைய எம்பிஏ மார்க் ஷீட் அல்லது வந்து பிஜி டிப்ளமோ மார்க் ஷீட் வந்து தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபி கார்டும் வந்து தேவைப்படுது, கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடென்டிட்டி கார்டு அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் டீட்டெயில்டு ரிசியூம் வந்து தேவைப்படுது, நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இதுக்கு வந்து தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஒன்லி எலிஜிபிள் கேண்டிடேட் மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த சைஸில் வந்து டாக்குமெண்ட் இருக்கணும், எந்த சைஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரீசன்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பியும் வேணும், அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு சில டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படுது, அது என்னென்ன எந்த சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 பேஜ் தான் இருக்குது. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஏன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 விதமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதில் வந்து டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பிரான்ச்சுக்கு இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து டெக்னிக்கலும் வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸும் வரும், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் வரும். இது வந்து தனியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து யூஆர் கேட்டகரிக்கு 27 வயசு வரை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வயசு இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்பிஏ படித்தவங்க, ஹெச்ஆர் அல்லது ஐஆரில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது எம்எஸ்டபிள்யூ அல்லது எம்ஏ வந்து சோசியல் ஒர்க் வித் ஹெச்ஆர் அல்லது ஐஆர் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்பில் 2 வருஷம் கோர்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதாமே வந்து நீங்கள் ஃபுல் டைமில் பண்ணிக்கணும், பார்ட் டைமில் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து 40,000 140,000 வரை சேலரி வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு ட்ரைனிங் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது பாண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் அப்ளை பண்ணுறதுக்கு அதே ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் பிரான்ச்சை பொறுத்தவரை ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 3 பிரான்ச்சுக்கு இருக்குது, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் பிரான்ச்சுக்கு இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 70% பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்துருக்கணும். இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அதே சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.